அடுத்த உலக போர் பாரதிய ஜனதா கட்சியால் தான் உருவாகும். காங்கிரஸ் கூட்டத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. உதய்பூர் காங்கிரஸ் கொள்கை பயிற்சி முகாம் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் முன்னிலையில் கே எஸ் அழகிரி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ECR சாலையில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் உதய்பூர் காங்கிரஸ் கொள்கை பிரகடனம் பயிற்சி முகாம் தொடங்கியது. அகில இந்திய காங்கிரஸ் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் முன்னிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி துவக்கி வைத்தார். இந்த பயிற்சி முகாமில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி குறித்து தலைவர்கள் நிர்வாகிகள் பலர் கருத்துரை வழங்கி பேசினர். இதில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் EVKS இளங்கோவன், KV தங்கபாலு மற்றும் சுதர்சன் நாச்சியப்பன், விஜயதாரணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில தலைவர் அழகிரி கூறுகையில், காங்கிரஸ் கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. இதற்காக ராஜஸ்தானின் உதய்பூரில் சிறப்பு சிந்தனை அமர்வு கூட்டம் சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்றது. அதேபோன்று இன்று மாநிலத்தில் உள்ள முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மேகதாது ஆணை விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கு துரோகம் விளைத்துவிட்டார்கள். கர்நாடக அரசின் வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் அளித்துவிட்டார்கள். காவிரி ஆறு எந்தெந்த மாநிலத்தில் ஓடுகிறதோ அந்த மாநிலத்தின் ஒப்புதல் இல்லாமல் அனுமதி அளித்துள்ளதை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. விரைவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் எடுத்துள்ளோம். பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நுபூர் சர்மா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தின் போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறாக பேசியுள்ளார். இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு முல்லா இருக்கிறார், கிறிஸ்தவர்களை பற்றி பேசுவதற்கு பிஷப் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர்களை பற்றி பேச வேண்டியது தேவையில்லை. இவர்களால் தான் உலக போர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சிக்கு கிராமங்களில் கிளைகள் குறைவாகவே இல்லை, எல்லா கிராமத்திலையும் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இதுவரையும் முழுமையாக கணக்கெடுக்கல. ஆனால் இப்பொழுது வந்து இந்த டிஜிட்டல் மெம்பர்ஷிப்புங்கிறது ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் வந்திருக்கிறது. நீங்கள் அதற்கு முன்பு கையால் எழுதுனது, எனவே அதில் அவங்க ஒழுங்காக செய்யலைன்னு தான் ராகுல் காந்தி இந்த டிஜிட்டல் மெம்பர்ஷிப்பை கொண்டாந்துருக்கார். எல்லா ஊர்கள்லையும் போய் ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் போய் அவர்களை ஃபோட்டோ எடுத்து அவர்களே பேசுகிற மாதிரி செய்து தான் இந்த உறுப்பினர் படிவத்தை கொண்டாந்துருக்கிறோம். இந்த டிஜிட்டல் மெம்பர்ஷிப் முடிஞ்சு நாங்கள் அதை வெளியிட்டிருக்கிறோம். அதன் பிறகு தமிழகத்திலேயே எல்லா வீதிகளிலும் எல்லா தெருக்களிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காங்கிரஸ் கட்சி இருக்கு. பாரதிய ஜனதாவினுடைய அந்த ஆட்சியினுடைய சிரமமே இதுதான். ஆட்சி செய்ய தான் உங்களை அழைச்சாங்களே ஒழிய அல்லாஹ் என்ன சொன்னார், ஏசி என்ன சொன்னார், இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, உங்கள் மதத்தை பரப்புங்க, நம்முடைய கிருஷ்ணர் என்ன சொன்னார்னு சொல்லுங்கள், ராமபிரான் என்ன சொன்னார்னு சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ்கிட்ட நீங்கள் போகிறீங்க? அல்லாவை பற்றி பேச முல்லா இருக்கார், இயேசுவை பற்றி பேச பிஷப் இருக்கார், உங்களுக்கே இந்த வீண் வேலை. நீங்கள் இதுவரைக்கும் உள்ளூரில் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உலகம் பூரா தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அநேகமாக அடுத்த உலக போர் இவர்களால் உருவானாலும் உருவாகும், எனவே இவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பெயரிலே இப்போ உங்களுக்கு ஆதீனங்களும் சில சாமியார்களும் நேற்று RSS கூட்டத்தில் கடுமையாக பேசியிருக்கிறார்கள், அது தவறான வாதம். நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எங்களை விட இந்து மதத்தின் மீது, எங்களை விட இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கையுடையவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மகாத்மா காந்தி தான் இந்த நாட்டில் ராமருக்கு உற்ற துணைவராக இருந்தார். ஆனால் இவர்கள் கடவுளின் பெயரால் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். 5000 ஆண்டுகளாக தீண்டத்தகாதவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னீர்களே, நீங்கள் தானே சொன்னீங்க? கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால் நீங்கள் தானே சொன்னீங்க? எந்த சங்கராச்சாரியாராவது, எந்த ஆதீனமாவது தலித்துகள் தீண்டத்தகாதவர்கள் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? மனிதாபிமானம் உங்களுக்கு இருந்ததா? அதையெல்லாம் தகர்த்தெறிந்தோம். சமூக நீதி என்பது அதுதான். எல்லா மனிதர்களையும் கோயிலுக்குள்ளார கூட நீங்கள் உள்ள, நான் உங்கள் வீட்டுக்குள்ளார விடுங்கன்னு சொல்ல, பொதுவாக இருக்கிற கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்ன பாவிகள் நீங்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் போய் அறநிலையத்துறை வேண்டாம், கோயில்களில் வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று சொன்னால் அரசாங்கம் தலையிடக்கூடாத ஒரு இடம் இருக்கிறதா? நீங்கள் அதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்களும் உங்களோட சேர்ந்து கண்டிக்கிறோம். ஆனால் இந்து அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க?
தலித்துகளே கோயிலுக்குள்ளார வரக்கூடாதும்பீங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளார வரக்கூடாதும்பீங்க, உங்களை போன்ற இரத்தவரி பிடித்தவர்கள், உங்களை போன்ற மனிதாபிமானம் மற்றவர்கள் இந்திய சமூகத்தில் வேற யாருமே கிடையாது. எனவே நேற்று ஆர்எஸ்எஸ் நடத்தியிருக்கிற அந்த கூட்டத்தில் பேசியவர்களையெல்லாம் தமிழக காங்கிரசின் சார்பாக மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது அணை, மேகேதாது அணை விஷயத்தில் பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கம் பெரிய துரோகம் இழைத்திருக்கிறார்கள். கர்நாடக அரசாங்கத்தினுடைய வரைவு அறிக்கைக்கு அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். காவிரி நீரில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கிறதோ அவர்களுடைய ஒப்புதலை கேட்டுதான் வரைவு அறிக்கை தயார் செய்ய வேண்டும். ஆனால் தமிழகத்தை கேட்கல, பாண்டிச்சேரியை கேட்கல, கேட்காமல் கர்நாடகத்திற்கு மோடி அரசாங்கம் அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. எனவே அதை எதிர்த்து தமிழக காங்கிரசின் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நாளைக்கு அதற்கான தேதி அறிவிக்கப்படும். எனவே இந்த அமர்வு என்பது ஒரு இந்த சிந்தனை அமர்வு என்பது தமிழக காங்கிரசிற்கு ஒரு புத்துயிர் ஊட்டுகிற ஒரு அற்புதமான நிகழ்வு. எங்களுடைய தோழர்களுக்கு முழு அனுமதி அளித்திருக்கிறோம். அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக சொல்லலாம், அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை முன்னேற்றம் கருதி சொல்லலாம். எல்லோருக்கும் ஜனநாயக உரிமை உண்டு. எனவே சிறந்த கொள்கைகளோடு இந்த அமர்வு முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.